ஓமகதி சாய நமு ஓமகதி சாய நமு ஓமகதி சாய நமு. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நடுவின்றி நன்பொருள் வேகின், நடுவின்றி நடுநிலை இல்லாமல், நடுநிலை இல்லாமல் பிறர் பொருளை நல்ல பொருளை பொருள் வேகின்னு சொல்லியிருந்தா அதிசாரியாரால் சேர்த்தான் போயிடலாம். நன்பொருள் பிறருக்குரிய நல்ல பொருளை நடுநிலை இல்லாமல் விரும்பாதே. விரும்பினா என்ன வரும்னா, குடி பொந்தி குற்றம் வாங்கே தருன்னா, குடியும் கெட்டு போகும்னா. நம்ம ஆசான் வள்ளுவன் பார்த்தான், இந்த இதுலேயே இதெல்லாம் பல வகையை நோக்கி பார்க்குறவன். இன்னும் சில பேர் சிறந்த அறிவாளியாக இருப்பான், சிறந்த அறிவாளியாக இருப்பான், ஆனால் யாரேன்னு பொருள் மற்றவன் பொருளாதாரத்தை கௌரவத்திலேயே அவன் கருத்து இருக்கும். சிறந்த அறிவாளி தான் அவன் சொல்லுவான் ஒரு பாடல், அகி அகன்ற அறிவு என்னன்னா, அகினா கூர்மையான அர்த்தம், நுட்பமான அறிவுனார் அகி அக. அதே அதிகாரத்தில் அவர் அகி அகன்ற அறிவண்ணாம், யார் மாட்டும் வெகி வெறிய செய்யணும், நுட்பமும் அகண்ட விரிந்த பல அறிவு, அகண்ட அறிவும் விரிந்த பல அறிவும் சிறந்த அறிவு, நுட்பமும் சிறந்த அறிவுடைய ஒரு இவன் பழைவேத்து பொருளை அபகரித்தால் வெகி வெறிய செய்யன். அகி அகன்ற அறிவண்ணாம், சிறந்த அறிவு இருந்து எதுக்காவது, நுட்பமும் விரிந்த அறிவும் அகண்ட அறிவும் சிறந்த அறிவு இருந்து என்ன பயன். யார் மட்டும் எல்லா இடத்திலும் பொருளாதாரத்தை விரும்புகிறாயே, அந்த அறிவு இருந்து இருக்கடாவனா, அறிவு இருந்தால் நடுநிலையில் வாழ வேண்டும். இவன் இந்த அறிவு எப்படி பெற்றான, இப்போ ஏட்டறிவு படித்தான் அறிவு வந்தது. ஆனால் எந்த அறிவு வர வேண்டும், திருவருள் துணையிலாம், திருவடியை பூச்சிக்கக்கூடிய அறிவு இருந்தால் இது நமக்கு தேவையில்லை. கடவுள் கொடுத்தான் சிறப்பறி தந்திருக்கிறான் அந்த போதும் நினைக்க மாட்டான், திருவருளை துணையில்லாமல் வராது. செலவை மிகுதியாக்கி கொள்வான், செலவை மிகுதியாக்கினால் இது வரி ஒரு தீமை வரத்தான் செய்யும்.